அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. குரு பயிற்சி என்ன சார்? அதுக்குள்ளேயாக குரு பயிற்சி வந்துடுத்து. இப்பதானே சாமி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கிட்ட தானே குரு பயிற்சி நடந்தது. உடனடியாக 5 மாதங்களில் திரும்பவும் ஒரு குரு பயிற்சி எப்படி நடக்கும்? ஆமாம் அன்பர்களே, இந்த முறை குரு பயிற்சி இமீடியட்டாக ஒரு 5 மாதங்களில் நடைபெற்று விடுகிறது. என்ன காரணம்? குரு பகவான் கும்பராசியில் இருந்து வருகிறார். அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று மீனராசிக்கு செல்கிறார். மீனராசிக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் திரும்ப ரிட்டர்னே ஆகலைங்க, பர்மனண்டா அப்படியே மீனராசியிலே தங்கிறார். அப்போ எப்போ இந்த அதிசாரம் நடக்குது, எப்போ குரு பகவான் வந்து இடம் மாறுகிறார் என்று கேட்டால், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பின்னிரவு அல்லது 14ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம் பெயர்கிறார். ஸோ இது அதிசாரம்னு தான் சொல்லணும். பட் அவர் அதிசாரம்னா வக்ரகதியாகி நிவர்த்தி அடைந்து திரும்பவும் பேக்காக இருக்கிற இடத்துக்கு வரணும். பட் அவர் வராத காரணத்தினாலே, பர்மனண்டாக மீனராசியிலேயே தங்கிவிடுகின்ற காரணத்தினாலே இந்த குரு பகவானை பயிற்சி என்று குறிப்பிடுகின்றோம். அப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு டிரான்சிட் ஆகிறார். சரி, இந்த டிரான்சிட்ல என்னென்ன நடக்க போகுது? ஆல்மோஸ்ட் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே மீனராசியில் நேர்கதியில் செயல்படுகின்ற அந்த குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மாதம் வரையிலும் வக்ரகதி அடைகிறது, திரும்பவும் பின்னோக்கி வர்றார். திரும்பவும் செப்டம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைந்து நெக்ஸ்ட் செப்டம்பர் 2023 செப்டம்பர் வரையிலும் நல்ல பொசிஷனில் மீனராசியில் தங்கி இருக்கிறார். அப்போ ஏப்ரல் 2022 முதல் செப்டம்பர் மாதம் 2023 முடிய ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் மந்த்ஸ் இந்த குரு பகவான் மீனராசியிலே தங்கியிருந்து அருள்பாலிக்க இருக்கின்றார். இந்த டிரான்சிட்டால உங்க ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது? ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். ஸோ குரு நல்ல முறையில் இருந்தா தான் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அப்போ இந்த மீனராசிக்கு போகக்கூடிய குருவால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பெயர்ச்சி ஒரு நன்மை தரக்கூடிய பெயர்ச்சியாக அமைகிறது. எப்படி கும்பராசிக்கு குரு பெயர்ச்சி நடந்தாருக்கும்? ஏன்னா இது நாள் வரையில் ஜென்ம குருவாக இருந்து வந்தா பொதுவாக குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பலம் அதிகம். அப்போ குரு இருக்கும் இடத்துக்கு பலம் கம்மி தான், குறைவானதாகத்தான் இருக்கும். அப்போ ஒரு பக்கம் 7.5 சனியுடைய தாக்கம், இன்னொரு பக்கம் குருவுடைய தாக்கம் அங்கே இருந்தது. குரு எங்கேயாவது கெட்டதை செய்வாரா, கெட்டவன் ஏதாவது கெட்டாலும் மேன்மக்களே, அவர் ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான், என்னைக்கும் அவர் தப்பே பண்ண மாட்டார். ஆனாலும் அவர் இருக்கும் இடத்த அவ்வளவா கவனிக்க மாட்டார். அப்ப ஒரு பக்கம் 7.5 சனியுடைய தாக்கம், இன்னொரு பக்கம் ஜென்ம குருவுடைய தாக்கம், அந்த 2 பிளானட்டுடைய தாக்கங்களையும் தாங்கி கொண்டிருந்த கும்பராசி என்பவர்களே, அதை ஒன்னுலேருந்து ஜஸ்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு காலம் கும்பராசிக்கு அமைகிறது. எப்போ ஜென்ம குரு உங்களுக்கு மாறினாரோ அப்பவே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது கும்பராசி நேயர்கள். அதோட மட்டும் இல்லைங்க, இந்த குரு பெயர்ச்சியால கும்பத்துக்கு என்ன ஒரு நன்மை என்று சொன்னால், உங்க ராசிக்கு 2வது வீடாக இருக்கக்கூடிய அந்த தனஸ்தானத்தை தனஸ்தான அதிபதி அமர்கிறார். அங்கே ஸ்தான பலம் பெறுகிறார். ஷட்பலத்தில் ஸ்தான பலம் 1. அப்ப 2ம் அதிபதி 2வது வீட்டிலே பலம் பெறுவது, ஆட்சி பலம் பெறுவது அற்புதமான யோகத்தை கொடுக்கும் கும்பராசிரியர்கள். என்னால் வட்டியே கட்ட முடியல சாமி,
என்னால சுத்தமா சமாளிக்க முடியல சாமி, நான் ஊன்னு அழுதுறோம் சாமி. இந்த மாதிரி சொல்லக்கூடிய கும்பராசி, என்னிடத்துல வரக்கூடிய சொல்லக்கூடிய கும்பராசி அன்பர்கள் அதிகம். என்னை ஏதாவது கொஞ்சம் காப்பாத்துங்க சாமி, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சாமி, ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் ஏராளம். அப்ப அது போல முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். இந்த குரு பெயர்ச்சி முதல் உங்களுக்கு நன்மை நடைபெறும். அப்ப அதுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, குருவுக்கான பரிகாரங்கள், ஏதோ ஒரு தடை இருக்கு, ஏதோ ஒரு கிரக கோளாறுகள் இருக்கு, அந்த கிரக கோளாறு எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கிரகத்திற்கு நீங்கள் பரிகாரம், அது பிராயச்சித்தம் அல்லது வழிபாடு செய்வீர்களேயானால் அதுதான் உங்கள் வெற்றிக்கான வழியாக இருக்கும் கும்பராசி நேயர்களே. அப்போ இனிமே கும்பராசிக்கு எப்படி இருக்குனாக்கா, மெயின் ப்ராப்ளம் இன்கம், அந்த இன்கம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், வருமானம் அதிகரிக்கும் கும்பராசி நேயர்களே. பண பற்றாக்குறைகள் இருக்குமே ஆனால் இந்த பண பற்றாக்குறைகள் விலகும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், நன்மைகள் நடைபெறும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கும்பராசினியர்களே இனி வரக்கூடிய காலம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவு, அக்கம் பக்கத்தினுடைய தொந்தரவு, மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாஸ்து சம்பந்தப்பட்டது, பிசினஸ் செக்டர், பிசினஸ் அந்த ஃபேக்டரி கம்பெனி போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங், வியாபார தடைகள், அதில் வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங், இவை எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் வருவதற்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இரண்டாவது வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீடாக இருக்கக்கூடிய கடகத்தையும், உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டையும், உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டையும் பார்க்கிறார். அப்ப கும்பராசி நேயர்களே, தொழில் துறை சிறப்பானதாக இருக்கும். நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஏன்னா பத்த குரு பார்க்கிறார். மீனத்துக்கு போனதால மீனராசி இருக்கக்கூடிய குரு பகவான் கும்பராசிக்கு பத்தாவது வீடாக இருக்கக்கூடிய விருச்சகத்தை பார்க்கிறார். அப்போ தொழில் ஸ்தானம், பிசினஸ் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே வருமானங்கள் அதிகரிக்கும். எனி பிசினஸ், நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோ, ஃபேக்டரியோ, கம்பெனியோ, பிசினஸ் சென்டரோ, ஐடி செக்ஷனோ, இல்ல ஐடி, அந்த எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பிசினஸ் சிறப்பாக இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு தேவையான நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு தேவையான ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு காத்திருக்கும். ஸோ அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு தேவையான ஃபண்டு ரொட்டேஷன், ஃபண்டு ஃப்ளோ இவையெல்லாம் கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே. அதே போல எட்டாம் பாவத்தை பார்க்கிறாரு சொன்னேன். அப்போ எட்ட குரு பார்க்கின்ற பொழுது அதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, மறைமுகமான பிரச்சனை, கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள், பயம், மனசில் இருக்கக்கூடிய பயம், ரோகம், ருணம், கண்டங்கள், சிறு சின்ன கண்டங்கள் இருக்கு, அதெல்லாம் நிவர்த்தியாக்கும். பெரிய ஆக்சிடென்ட் ஆகும், சின்னதாக அப்படி கால் அடிபட்டு அப்படி போயிடுச்சு, அதுதான் குரு, அதை காப்பாற்றி விடுறது தான் குரு. அப்போ அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள், யாரோ உங்களுக்கு எதிரிகள் இருந்து செய்தாலுமே கூட அவற்றில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவராக இந்த குரு பகவான் அங்கே அமர்கிறார். அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, தேவையில்லாத வீண் செலவுகள், ஆர்கியூமெண்ட்ஸ், பிரச்சனைகள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிப்பது, அப்ப இந்த சிறை தண்டனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவற்றுக்கெல்லாம் கூட இந்த குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சோ இன்னும் மோர் தன் டீடைல்ஸா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாக்கா, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் இந்த டீடைல்ஸை தெரிஞ்சு அதுக்கு ஏற்றாபாரி வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி நேயர்களே. அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம், இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல நோட்டிபிகேஷனுக்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். அதே போல உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டு ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமம், ஆயுஷ் ஹோமம், மிருத்யஞ்சோமம், சுதர்சன ஹோமம், ஸோ எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சுவாமி திருக்கல்யாண வைபவங்கள் இவையெல்லாம் மிகவும் கைராசியான முறையிலே செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு